Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பால் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த பால் பணியாரம் பாத்தீங்கன்னா மிச்சமா இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு தான் ரெடி பண்ணிருக்கேன். யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது இது இட்லி மாவுல தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்போதான் வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பால் பணியாரம் பண்ணுறதுக்காக இட்லி மாவு நேற்றுக்கு உள்ளது தாங்க, இது கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, அதை வந்து எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் இந்த மாவில் உப்பு சேர்த்துக்கல, நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா போட வேண்டாம். இப்போ இதை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுக்கும்போது இது ஒரு தட்டையான ஷேப்புக்கு கிடைக்கும். இதுவே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பொறிஞ்சு வரும். நான் இந்த ஷேப்புக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டி இதை வந்து தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே நல்லா பொறிச்சு எடுத்து மாற்றி வச்சுருக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்து அதில் உள்ள பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பாலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பால் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நார்மலான பசும் பாலில் கூட இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு கப் அளவு கூட தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியமான இனிப்பு தரும். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்து நல்லா சூடாக விடுங்க. ஒரே ஒரு சின்ன கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம சூடாக விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த குட்டி குட்டி பணியாரம், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த சூட்டோடே நம்ம இந்த பணியாரம் எல்லாத்தையும் சேர்க்கும்போது நல்லா ஊறிடும். இந்த பணியாரத்துக்குள்ளே எல்லாம் நல்லா இனிப்பும் அந்த தேங்காய் பாலும் உள்ளே ஊறி இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான பால் பணியாரம் இது. கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.